ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புதினா சாதம் வந்து எடுத்துக்கிறோம் புதினா சாதத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வத்தல் இஞ்சி பூண்டு புளி அதுக்கப்புறம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சு ஒரு கைப்பிடி நிறைய புதினா எடுத்தாச்சு இதை அப்படியே அரைச்சி வந்து தனியாக மாற்றி வச்சுக்கிறோம் ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடலை அதுக்கப்புறம் வத்தல் சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச புதுனா விழுதையும் அது கூட கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து அதோடய பச்சை வாசனை லேசாக மாறின உடனே சாதம் போட்டு கிளற ஆரம்பிச்சோம் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து இப்படி க்ரீன் கலரில் கொடுக்கும்போது ரொம்ப இஷ்டப்படுவாங்க என்னம்னா புதினாவோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் இப்படி பச்சையாக அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை சாதத்துக்கு வந்து ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் விட்டுட்டு கடுகு அதே சேம் தாங்க ப்ரொசீஜர் எல்லாமே அதுதான் அதாவது என்னம்னா கடலை எல்லாமே சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை வந்து எப்படி பொடி பொடி வந்து நான் வந்து இன்ஸ்டண்டாக இப்போ உடனே தான் பண்ணினது கொஞ்சம் எள்ளு சேர்த்தேன் அதனால தான் உதிரி இல்லாமல் இருக்குது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது லைட்டாக வந்து லேசாக கிண்டணும் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு கிண்டிட்டு சாதத்தை போட்டு கிண்டிடலாம் சூப்பரான ஒரு கருவேப்பிலை ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து கடலை இது ரெண்டுமே குழந்தைகள் வந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப இஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் தக்காளி ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு வத்தல் கடலை ரெண்டு கடலையுமே அதாவது கடலைப்பருப்பும் கடலையும் சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி வந்து போட்டுட்டு உப்பு தேவையான அளவு கரம் மசாலா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போடணும் வத்தல் பொடி அப்படின்னு பார்த்தா ரெண்டு வத்தல் பொடி நான் சேர்த்துருக்கேன் சாதாரண வத்தல் பொடியும் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு தூள் சேர்த்து ஒரு கிண்டு வந்து கிண்டிட்டு மூடி வச்சிடணும் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அப்பதான் அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும் அப்ப வேகட்டும் வெயிட் பண்ணுவோம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த நேரத்துல வந்து என்னம்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு லைட்டா வந்து மசிச்சு விடும் போது நமக்கு சூப்பரா மசிஞ்சு வந்து வந்துடும் அப்போ சாதம் வந்து ஒரு பவுல் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து நான் கோழி மாற்றி வச்சுட்டு சாதத்தை கிண்டை தொடங்கியாச்சு சாத்த கிண்டி எடுத்து வச்சா லன்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து என்னடா கொடுத்து விடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது கூட எந்த ஒரு வெரைட்டினாலும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னம்னா தயிர் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்போ அதையும் கூட சாதத்தை தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் வச்ச கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு பவுல் மட்டும்தான் இருந்துச்சு என்னது தயிர் அப்போ அந்த தயிருக்குள்ளே ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சுள்ளுன்னு போடணும் இதுக்கு வந்து போட்டு கிண்டி எடுத்து ஒரு ஓரமாக மாற்றி வச்சாச்சு அப்போ நம்ம இப்போ மூணு நாலு சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு சுபிக்கு வந்து ஒரு அசை இப்படி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பாப்பா வரும்போது அதாவது அரிசி வந்து நல்லா ஒரு ஒரு கிலோ அரிசி வந்து கொஞ்சம் முக்கா பருவத்தில் நான் இறக்கி வச்சுட்டேன் நமக்கு எடுத்து கிண்டதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம போடும்போது ரெண்டாவது கூட கொஞ்சம் கூட குழைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பா பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் விட்டாச்சு கடுகு போட்டாச்சு எப்பவும் போல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வத்தல் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து எல்லாத்துக்குமே மீடியமாக வச்சுக்கிறோம் இல்லை அப்படின்னா கருகி வந்து வந்துடும் இப்போ லெமன் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம் அப்போ லெமன் வந்து ஒரு ஒரு லெமன் மீடியம் சைஸ் லெமன் வந்து நான் பிழிஞ்சு வச்சிட்டேன் கொஞ்சம் லெமன் சாத பொடியுமே நான் போட்டேன் என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த சாதத்தோட கலர் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ நான் தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஒரு பவுல் ரைஸை வச்சு கிண்டி வச்சாச்சு நல்ல கலர்ஃபுல்லான லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறமும் அதேமாதிரிக்கு சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் அடுத்தது வந்து ரெடி பண்ணதேன் என்ன அப்படின்னா புளியோதரை புளியோதரைக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த பருப்பு வந்து கூடுவதில் போடும்போது சூப்பராக இருக்கும் சேர்த்தாச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு புளியை வந்து ஒரு ஓரமாக ஊற போட்டாச்சு கொஞ்சம் புளியோதரை சாத பொடியும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டு இந்த புளி புளித்தண்ணியும் அது கூட ஊற்றிக்கிறோம் நல்லா கட்டி அதாவது கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு கொஞ்சம் கூட கட்டி ஆகட்டும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் பின்ன கொஞ்சம் தடுத்து மாற்றி வச்சுட்டு சாதத்தை போட்டு கிண்டியாச்சு நல்ல ஒரு இதில் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்னம்னா ஒரு அரை கிலோ சிக்கன் இருந்துச்சு அப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு லைட்டாக இப்படி ஒரு ஃப்ரே வந்து தண்ணி ஊற்றி கட்டியாக வந்து பண்ணியாச்சு சூப்பராக இருந்துச்சு